ஹை ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலிக்ஸ் பேசுகிறேன். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும். இந்த மெயின்ஸுன்னு வந்துட்டப்பவே எல்லாருக்கும் ஒரு மைண்ட் ஓடுறதுனால நிறைய பேர் சொல்லிருப்பாங்க, மேபி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் மார்க் அதிகமாக போடுவாங்க, தமிழ் மீடியம் ஸ்ட்ரெச்சராக மார்க்கே போட மாட்டாங்கன்னு ஒரு கேங் சொல்லுவோம். இன்னொரு கேங், தமிழ் மீடியத்துக்கு தான் மார்க் உள்ள, இங்கிலீஷ் மீடியம் தான் மார்க்கே போட மாட்டாங்க, தமிழுக்கு தான் முக்கியத்துவம் அப்படின்வாங்க. ஸோ கண்டிப்பாக இக்கரைக்கிற பச்சைன்ற மாதிரி இங்கே ஒரு கதை வரும், அங்கே ஒரு கதை வரும். ஸோ ரெண்டுத்தையும் கேட்டு குழம்புனவங்களும் இருப்பீங்க, சரிங்களா? இது ஒரு உண்மை நிலவரம். என்ன தான் நடக்கும்? மெயின்ஸில் எதுக்கு தான் வேல்யூ உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டென்ட்டுக்கு தான் வேல்யூ. அது தமிழோ இங்கிலீஷோ அது மேட்ரே கிடையாது. நீங்கள் எந்த லாங்குவேஜில் எழுதுறீங்களோ அந்த லாங்குவேஜுக்குள்ளே கரெக்டாக நீங்கள் புரிகிற மாதிரி எழுதுறீங்களா, கேட்ட கேள்விக்கு ஒழுங்காக பதில் கொடுத்துருக்கீங்களான்னு தான் பார்ப்பாங்க, சரிங்களா? ஒரு கேள்வியை பார்த்தோன்னா இந்த கேள்வியில் என்ன கேட்குறாங்க, அதுக்கு என்ன பதில் கொடுக்கணுன்ற கண்டுபிடிச்சிட்டாலே பாதி வேலை முடிஞ்சு, 50% ஒர்க் முடிஞ்சு, புரியுதுங்களா? அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும், சரியா? ஸோ ஃபுல் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, போட்டு மண்டே போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த பேனலில் எழுதணுமா, அந்த பேனலில் எழுதணும் அவசியமே, அவங்களாம் எந்த பேனலும் நான் யூஸ் பண்ணலான்ட்டாங்க. கலர் மட்டும் சொல்லிருப்பாங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க, நல்லா படிங்க. பை ஃபேமிலி கால் தி பெஸ்ட். முக்கியமான விஷயம், டிஎம்பிசி குரூப் டூ மெயின்ஸ் கோர்ஸ் எழுதுறோம், வெறும் 3600 தான். குரூப் ஒன் ஃபுல் கோர்ஸ் 4500, ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸு குரூப் 4 5500 தான். ஸோ நம்பி ஜாயின் பண்ணி படிங்க. இந்த டவுட்டுக்கு உங்களுக்கு கிளியாட்டு கொடுத்துறேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் கீழே கமெண்ட்டில் கூட கண்டிப்பாக நான் தனியாக வீடியோ கூட போடுறேன், சரிங்களா? கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறேன். பை ஃபேமிலி கால் தி பெஸ்ட்.